ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இவரோட இயற்பெயர் பிரகாஷ் ராய். இவர் மஞ்சுநாத் ராய் ஸ்வரலதா தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்திருக்கார். இவருக்கு ஒரு அண்ணாவும் உண்டு, அவர் பேர் பிரசாத் ராய், அவரும் நடிகரே. இவர் வந்து ஆரம்ப காலம் படிப்பு எல்லாமே வந்து பெங்களூரில் தான். இவரோட நேட்டிவும் பெங்களூர், கர்நாடகா. இவர் வந்து ஒரு கன்னட மொழி பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இவரோட அம்மா துளு மொழி பேசக்கூடியவர். இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் துளு, எட்டு மொழிகள் இவருக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது, இவர் ஆரம்ப காலம் பள்ளி படிப்பெல்லாம் பெங்களூரில் தான் முடிச்சிருக்கார். அதே மாதிரி பிகாம் படிப்பையும் அங்கே இருந்த கல்லூரிலேயே முடிச்சிருக்கார். இவருக்கு இரண்டு மனைவிகள், இரண்டு பெண் குழந்தைகள், இரண்டு ஆண் குழந்தைகள். அதில் ஒரு ஆண் குழந்தை இறந்துட்டாப்புல. இரண்டு பெண் குழந்தைகள் வந்து முதல் மனைவிக்கு இரண்டு பெண் குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. முதல் மனைவி லலிதகுமாரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 94 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, 2009 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு போனி வர்மா அப்படிங்கிற ஒரு கோரியோகிராஃபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை. இதாங்க இவரோட குடும்பம். அடுத்தது இவருடைய நடிப்பு துறை. இவர் வந்து ஆரம்ப காலம் கன்னடத்தில் என்ன செஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். மேடை நாடகங்களில் மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. தெருக்கூத்து நாடகங்களில் கிட்டத்தட்ட 2000 தெருக்கூத்து நாடகங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு தூர்தர்ஷன் சொல்லக்கூடிய நேஷனல் சேனலில் சின்ன சின்ன சீரியலில் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கன்னட சினிமாவில் நடித்து கொண்டிருந்த சமயத்தில் பத்ரி அப்படிங்கிற லீடிங் ரோல், அதாவது விஷ்ணுவர்தன் சூப்பர் ஸ்டார், கன்னட சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவர்தனோட திரைப்படத்தில் லீடிங் ரோல் இவருக்கு கிடைச்சது வில்லனாக நடிக்கிறதுக்கு. அந்த படத்தில் கீதா என்பவர் அவருக்கு கதாநாயகியாக நடித்தாங்க. கீதா நம்ம எல்லாருக்குமே தெரியும், புது புது அர்த்தங்கள்லேருந்து இப்போ கல்கி வரையிலும் அவர் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய திரைப்படங்கள், அந்த அவங்க வந்து இவரோட நடிப்பு திறமையை பார்த்து கேபி அவர்கள், இயக்குனர் சிகரம் கேபி அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவர் இவருக்கு முதல் வாய்ப்பு எதில் கொடுத்தாருனா, சன் டிவி, அதில் வந்து இவருக்கு கையளவு மனசு அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 1994 டூயட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இவருக்கு நடிக்கிற வாய்ப்பை, ஒரு லீடிங் ஹீரோவாக ஆனால் படத்தில் வில்லனாக இவருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைத்தது. அதற்கடுத்து இவர் பேர் சொல்லக்கூடிய நல்ல திரைப்படமாக அமைஞ்சது வந்து ஆசை. ரொம்ப ஒரு நெகட்டிவான ரோல், அதாவது மனைவியின் தங்கை மீது ஆசைப்பட்டு அதற்காக பல முறை முயற்சி செய்தது மட்டும் இல்லாமல் மனைவியே ஒரு சின்ன ஷூலேஸு ஒரு கவரை வச்சு கொலை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிச்சிருக்கிறதோடு சரி மட்டும் இல்லாமல், அடுத்தது என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, அந்த அந்த மரணத்து மரண தருவாயில் சிலிண்டர்லாம் திறந்து விட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு விதமாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், முகத்துக்கு காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸும் சரி, ரொம்ப அருமையாக அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சு வசந்த் அவர்கள் ரொம்ப நல்லா அவரை வேலை வாங்கியிருப்பார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி ரொம்ப நல்லாவே பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். அடுத்தது கல்கி. கல்கி திரைப்படம், அதில் வந்து ஒரு பெண்ணை என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் மனதளவில் துன்படுத்தலாம், இதுக்கு நடுவில் நடுவில் அப்படின்னு அவர் சொல்லும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பயமும் பதட்டமும், ஏகப்பட்ட பதட்டம் பண்ணி விட்டுவார் கீதாவையும் சரி, ரேணுகாவையும் சரி. அதே மாதிரி பண்ணாட பண்ணாடன்னு ஒரு திட்டும்போது நமக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள். அந்த படத்துக்கு அவருக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிது. அடுத்தது கன்னத்தில் முத்தமிட்டால், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் கில்லி அப்படிங்கிற திரைப்படத்தில் இவர் நடித்து கொடுத்தாரு. அந்த திரைப்படம் ஏற்கனவே தெலுங்கில் மகேஷ் பாபுவோடு இணைஞ்சு நடித்தார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயர் பெற்ற காரணத்தினால இங்கேயும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயர் பெற்றது. இளைய தளபதி விஜய் அவர்களால் நடிக்கப்பட்டு அந்த படத்தில் அவரோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னே சொல்லலாம். செல்லம் செல்லம்னு த்ரிஷாவை அழைக்கும் போதெல்லாம் நமக்கு உதறும், ஏன்னா செல்லம்னு சொல்கிறது செல்லமான பேருங்க. இவர் செல்லம் செல்லம் நம்ம கூப்பிட்டா நமக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். அதற்கு அடுத்த திரைப்படம் வேற ஜானர், வேற மாதிரியான கதாபாத்திரம் எது அப்படின்னா கன்னத்தில் முத்தமிட்டால். அதில் மணிரத்னம் அவர்கள் அவருக்கு மிக அருமையான கதாபாத்திரத்தை வழங்கியிருப்பார். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னா, சன் ஆஃப் மகாலட்சுமி, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அந்த திரைப்படம் தெலுங்கில் வந்துடுது. தேஜா, ரவி தேஜா அவர்களோட அந்த படத்தை இணைஞ்சு நடிச்சிருப்பார். அதே மாதிரி இதில் ஜெயம் ரவியோட இணைஞ்சு அந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்த அந்த திரைப்படம்னே சொல்லலாம். அடுத்தது வானவில், அந்த திரைப்படமும் அர்ஜுனோடு இணைந்து நடித்து அதில் சிறந்த வில்லன் நடிகருக்கான ஸ்டேட் அவார்டை வாங்கினார். இடையில்
இருவர் அப்படிங்கிற திரைப்படம், 98 வந்த திரைப்படம். அந்த திரைப்படம் கருணாநிதி எம்ஜிஆரை மையப்படுத்தி, வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து இவர் கருணாநிதியோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தார். அந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தந்ததோடு மட்டும் இல்லாமல் அதற்கு நேஷனல் அவார்டு வின் பண்ணார். அது மட்டும் இல்லைங்க, அந்த 98 அந்த புறம் அப்படிங்கிற திரைப்படம் தெலுங்கில் வந்தது, கிருஷ்ணவம்சி அவர்கள் இயக்கினது. சௌந்தர்யா, ஜெகபதி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. தமிழிலும் அந்த படம் ரீமேக்கர் செய்யப்பட்டு பார்த்திபன் அவர்கள் நடிச்சிருந்தார் அந்த ஜெகபதி பாபோட ரோலை. அந்த திரைப்படமும் இவருக்கு நேஷனல் அவார்டு, அதாவது ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டு, அந்த ஸ்பெஷல் ஆக்டருக்கான அந்த விருது இவருக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது. அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி நடிச்சிருப்பார். அடுத்த திரைப்படம் எது அப்படின்னு சொல்லும்னா, பாரிஜாதம், சொக்கத்தங்கம் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். எல்லா விதமான ஜானர்லையும் இவர் நடித்தாருங்க. அடுத்தது இவர் 2002 தயா அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்தார், மீனாவோட இணைஞ்சி நடித்தார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. கண்டநாள் முதல் பிரசன்னாவை வச்சு அந்த திரைப்படம் இயக்கினார். அழகிய தீயே, இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் இயக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் மொழி அப்படிங்கிற திரைப்படத்தை, இவருக்கு ஹாசியமும் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ராதாமோகன் அவர்கள் இவரை பயன்படுத்தியிருப்பார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்த அந்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சொந்த தயாரிப்பாக இருந்தாலும் அதில் அவருடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். பிரம்மானந்தமும் இவரும் பண்ணுற கூத்து, ராவடி யாராலையும் மறக்க முடியாதோ, அவ்வளோ அழகாக நினச்சி நினச்சி சிரிக்கலாம். அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருப்பாரு. நான் பபிஷேமா நின்றுட்டேனா அப்படின்னு இவர் தலையில் துண்டை போட்டு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே குபீர் குபீர்னு சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு இவர் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓன்னு அழுதுட்டு அந்த பையனுக்கு நான் மியூசிக் கத்தரெலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்திலே பெரிய பாவம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத உணர முடியும். அடுத்த திரைப்படம் அவரோட சொந்த தயாரிப்பிலேயே ராதாமோகனோட திரைப்படம் அபியும் நானும். அந்த திரைப்படம் ஒரு அப்பாவுக்கு உலகமே மகள் தான், ஆனால் மகளுக்கு அப்பா ஒரு பாகம்தான் கல்யாணத்துக்கு பிறகு அப்படிங்கிறது. ஆனால் மகள் அப்பாவுக்கு எப்போவுமே தேவதை தான். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் ஐ நோப்பா வாட் ஐ எம் டூயிங் ஐ நோப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, இவர் வந்து நீ இதை பிளஸ் டூ படிக்கும்போதே சொல்லிட்டமா அப்படின்னு அவர் சொல்லும்போதும், அப்பா தன் மீது எவ்வளோ உயிராக இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொசசிவ்னஸ், அதாவது இன்னொரு ஆண் தன்னுடைய, அது எப்பயுமே ஒரு அப்பாவாக தான் ஒரு மகளுக்கு ஹீரோவாக இருக்க முடியும். அடுத்த ஹீரோ தன்னுடைய மகளுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எப்பயுமே அதுக்கு ஒரு பொசசிவ்னஸ் எல்லா அப்பாவுக்கும் வந்துடும். அந்த பொசசிவ்னஸையும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். மகளுடைய ஆசையும் நிறைவேறணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருப்பார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயர் தட்ட திரைப்படம். அடுத்தது போக்கிரி, வில்லு, இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் ரோலும் இவர் ரொம்ப அருமையாக நடித்து கொடுத்துருப்பாரு. அஜித்தோட இணைந்தும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அடுத்தடுத்த திரைப்படங்கள் இவர் நடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாலும் இவரோட காஞ்சிவரம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இவர் மிகச்சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டை வின் பண்ணார் 2008. அடுத்து இவர் நெக்ஸ்ட் ரீஜினல், அதனால் பெஸ்ட் ரீஜினல் ஃபிலிம்னு சொல்லி இவருடைய கன்னட மொழியிலேயே ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்துக்கும் மிகச்சிறந்த விருது வாங்கினார், அதாவது நேஷனல் அவார்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் அவார்டை வின் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் வாங்கி வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஹிந்தியில் சல்மான்கானோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு, அக்ஷய்குமார், அஜய் தேவ்கான் இப்படிப்பட்ட நடிகரோடு இணைஞ்சு நடிச்சிருக்காரு. தெலுங்குலையும் எல்லா பெரிய ஹீரோவோடையும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கன்னடம், மலையாளம், மோகன்லாலோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு, மம்முட்டியோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. இப்படி அவர் நடிக்காத ஹீரோஸே கிடையாது. இப்போ ரீசெண்டாக அவர் வந்த திரைப்படம் எந்த திரைப்படம் அப்படின்னா அசுரன். அந்த திரைப்படத்தில் அவர் அந்த வக்கீலான கதாபாத்திரம் மிக அருமையாக அந்த கதாபாத்திரத்தோட நடிப்பை, அதனுடைய இயல்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினோட இணைஞ்சு நடித்த மனிதன் அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கிரிமினல் வக்கீல் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பிரகாஷ் ராஜ் அவர்களால் ரொம்ப இயல்பாக நடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அடுத்தடுத்த திரைப்படங்கள் அவருடைய திரைப்படங்கள் மிக அருமையான பெயரையும் புகழையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பாபு கூட இப்போ சைரா நாயுடு அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அல்லு அர்ஜுனோடையும் இணைஞ்சு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 260 திரைப்படங்கள் மேலே 8 மொழிகளில் இவர் நடிச்சிருக்காரு. அவ்வளவு அருமையான சிறந்த நடிகர். அது மட்டும் இல்லாமல் டிவி ஷோஸ், அதாவது நீங்களும் எல்லாம் 1 கோடியில் விஜய் டிவியில் இவர் நடத்தி கொடுத்துருக்கிறாரு.
எல்லா எல்லா பெரிய பெரிய பிரபலங்களையும் கூட்டி வந்து அந்த கோடீஸ்வரர் நிகழ்ச்சியில இவர் நடத்தி கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமானவர் யாருன்னா மறைந்த ஸ்ரீதேவி அவர்கள். அவங்களோட இணைஞ்சு அந்த அந்த ஷோவை நடத்தும்போது நமக்கு இன்றைக்கும் அவங்க ஸ்ரீதேவியோட நினைவு நமக்கு எல்லாருக்கும் வந்து போகணும். அந்த அளவுக்கு பிரகாஷ்ராஜ் அந்த காம்பியரிங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆந்திராவில் உள்ள இரண்டு கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறாரு. அதையும் நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த சமூக ஆர்வலர் இவர். இவர் வந்து சினிமாவில் ஏன் எல்லா காசையும் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டப்ப, பிச்சைக்காரங்கிட்ட தங்கத்தையே இதை கொடுத்தாலும் அதை வந்து திருவோடு செஞ்சு தங்கத்திலே திருவோடு செஞ்சு தான் அவன் பிச்சை எடுப்பானே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான். சினிமாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, அதனால் என் காசை நான் எதில் எடுத்தனோ அதில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார். அதாவது சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறத இந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட பன்முக கலைஞரான நம்ம செல்லத்தோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை குட்டீஸ்.